சாந்தி. அன்பான சங்கமேக பிராமண குலபூஷணர்களுக்கு, எனது ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கத்தினையும் பாப் தாதாவுடைய அன்பு நினைவுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ இன்னைக்கு நாம் சாத்வீக உணவு நிகழ்ச்சியில் நாம் எல்லாருமே ஒரு புதுமையான உணவு ஒரு புதுமையான இனிப்பு பார்க்க இருக்கிறோம். ஸோ நிறைய பேர் டெய்லி செய்யக்கூடிய வெரைட்டிஸ் இந்த டிஷ்ஷஸ்லாம் சொல்லுங்க சிஸ்டர்னு கேட்டிருக்காங்க. அதை நான் இன்னும் நாளாக நாளாக அப்டேட் பண்ணுறேன். ரசம் எப்படி வைக்கிறது, பட்டாணி சாதம் எப்படி பண்ணுறது, சாம்பார் எப்படி பண்ணுறது, கிரேவி எப்படி பண்ணுறதுலாம் கேட்டிருக்கீங்க. எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒவ்வொரு நாள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் நல்ல முறையில் பாப் தாதாவுடைய நினைவிலேயே பிரம்மா பூஜை நீங்களும் சாப்பிடலாம், எல்லாருக்கும் கொடுக்கலாம். அதற்காக தான் இந்த சாத்வீக உணவு நிகழ்ச்சி கூட நாம் சங்கமிக பிராமணர்களுக்காகவே இது செய்யப்பட்டது, உருவாக்கப்பட்டது. அதனால் இதை பாருங்கள், பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். செய்து பாபா நினைவில் இப்படியும் நம்ம உணவு செய்யலாம், இப்படி நம்ம வெங்காயப்பொடி இல்லாமலேயே சுவையான உணவு சாப்பிடலாம் சமைக்கலாங்கிறத நம்மளுடைய உற்றார் உறவினர்களும் தெரிந்து கொண்டு அவர்களும் அந்த சாத்வீக உணவு சமைக்கிறதுல ஒரு விருப்பத்தை ஈடுபாட்டை அவங்க கொண்டு வர்றதுக்காக இந்த உணவு நிகழ்ச்சி நாம் செஞ்சுருக்கிறோம். ஸோ அதனால் இந்த சாத்வீக சமையல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தேங்காய்பால் பணியாரம். போன முன்னாடி ஒரு எபிசோடில் நான் வாழைப்பழ பணியாரம் போட்டிருந்தேன். அது இன்ஸ்டன்ட், உடனே நம்ம வாழைப்பழத்தை மிக்சியில் அடித்து அதை நம்ம மாவெல்லாம் போட்டு கலக்கி நம்ம போட்டோம், அது இன்ஸ்டன்ட் பணியாரம். இது தேங்காய்பால் பணியாரங்கிறது முதல் நாளே நம்ம மாவு அரைச்சி அதை இட்லி மாவு மாற்றி கரைச்சி புளிக்க வச்சு மறுநாள் செய்கிறது தேங்காய்பால் பணியாரம். இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமான உணவு. இது பொதுவாக பார்த்திங்கன்னா ரொம்ப வியாதியாக இருக்கிறாங்க, சாப்பாடு சாப்பிட முடியாமல் இருக்காங்க, அது மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த பணியாரத்தை வாங்கி கொடுப்பாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம லௌகிக்க வீடுகள் இல்லைன்னா உடல்நலம் முடியாதவங்களுக்கு இது மாதிரி தேங்காய்பால் போட்ட பணியாரம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், சீக்கிரமாக ஜீரணம் ஆகுங்கிறதுக்காக இந்த தேங்காய்பால் பணியாரம். இப்போ இந்த தேங்காய்பால் பணியாரம் எப்படி செய்கிறது, அதற்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். ஸோ இந்த தேங்காய்பால் பணியாரத்துக்கு முதல்ல நம்ம மாவு ரெடி பண்ணணும். அந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன அளவுகள், என்னென்ன பொருட்கள் வேணுங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு பச்சரிசி புழுங்கரிசி ரெண்டையுமே கலந்து நம்ம போடணும். பாருங்க, இந்த நான் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வியாழக்கிழமை, வியாழக்கிழமை எல்லாருக்குமே இந்த தேங்காய்பால் பணியாரம் செஞ்சு எல்லாருக்குமே போகு கொடுத்தேன். அதனால் அந்த ரெசிபி உங்களுக்கு அட்வான்ஸாக எடுத்து காட்டியிருக்கேன். பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ செம்பொன் நிறமாக நல்லா இருக்குது. இது நல்லா ஜூஸியாக அந்த தேங்காய்பாலை குடிச்சிட்ருக்கும், அதனால் ரொம்ப வாய்க்கு சாஃப்டாக இருக்கும். அந்த தேங்காய்பால் சர்க்கரை எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய்பால் டேஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை அது எடுத்து ஜூஸியாக இருக்குது. இதே நீங்கள் அதிலேயே தேங்காயை போட்டு அதே வெள்ளத்தை போட்டு செஞ்சிங்கன்னா இது மாதிரி ஒயிட்டாக வராது, அது ஒரு மாதிரி கருப்பாக ரொம்ப தேஞ்சு போன மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிடும். இது நம்ம எதுவுமே போடாமல் மாவில் உப்பு மட்டும் போட்டு ஊற்றிருக்குறோம். ஊற்றிட்டு அதை தேங்காய்பாலில் நினச்சி எடுத்ததுனால இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூஸியாக இருக்கும். இதை கடைசியில் நான் இது எப்படி இருக்குங்கிறத நான் உடச்சி காட்டுறேன், இப்போதைக்கு இதை பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மாவு எப்படி தயார் பண்ணுறது, அதுக்கு என்ன பொருள் வேணுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் முதல்ல இட்லி அரிசி. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இட்லி அரிசி ஐயாறு இருபதோ அல்லது இட்லிக்கு போடுற அந்த அரிசியோ இட்லி அரிசி நாலு பங்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, நாலு கப்பு இட்லி அரிசி அப்படின்னாக்கா, ஸோ நாலு கப்பு இட்லி அரிசியில் மூணு கப்பு இட்லி அரிசியும் அதில் ஒரு கப்பு பச்சரிசியும் நம்ம சேர்த்து ஊறப்படணும். நாலு கப்பு இட்லி அரிசிக்கு ஒரு கப்பு பச்சரிசி போட்டு ரெண்டையும் நம்ம கலந்து ஊற போட்டுடணும். அதுக்கப்புறம் நாலு கப்பு இட்லி அரிசிக்கு அரை கப்பு, அதாவது அரை கப்பு அரை கப்போட குறைச்சி கூட போட்டுக்கலாம் உளுந்து, அதில் ஒரு ஸ்பூன் வெந்தயம்,
நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு ரேஷியோ நீங்கள் வந்து அதிகமாக்கிக்கலாம். அதாவது 4:1 அரிசி 4 பங்குனால் உளுந்து வந்து 1 பங்கு, அதில் 1 ஸ்பூன் வந்து வெந்தயம். இந்த வெந்தயத்தையும் உளுந்தையும் ஒன்றா ஊற வைக்கணும். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாவது அரிசி ஊறணும், வெந்தயமும் உளுந்தும் ஊறணும். தோல் உளுந்தாக இருந்தால் ரொம்ப நேரம் ஊறப்படணும், ஆனால் வெந்தயம் ஊறுறதுக்கு டைம் ஆகும். அதனால் ரெண்டையும் சேர்த்து ஊறப்படுறதுனால குறைஞ்சது 4 மணி நேரம் இதை நீங்கள் ஊற வைக்கணும். இதை ஊற வச்சு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கிரைண்டர்லேயோ அல்லது மிக்சிலேயோ அல்லது ஆட்டுக்கல்லையோ போட்டு அரைச்சிக்கணும். இட்லி மாவு மாதிரி அரிசி மாவு தனியாக, இந்த உளுந்து வெந்தய மாவு தனியாக அடைச்சிக்கிட்டு ரெண்டையும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி இட்லி மாவு மாதிரி வச்சிடணும். இப்போ பாருங்கள், அது மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பணியார மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது நாங்கள் சத்குருவார் போகுக்காக செஞ்சது, அதனால் இப்போ இது நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நேற்று நைட்டே அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து பணியாரமாக பணியார சட்டியில் ஊற்றலாம். ஸோ அதை ஊற்றுறதுக்கு தேவையான எண்ணெயை வந்து நான் ஜாடியிலேருந்து கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை தயார் பண்ணலாம். ஸோ இதை தயார் பண்ணுறதுக்கு ஒரு பணியாரை சட்டியை வச்சு அது பாண்டு வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சு பணியாரக்கல் வச்சுருக்குறோம். பணியாரக்கல் நல்லா சூடாகிடுச்சு. ஸோ அதில் வந்து அந்த ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ நம்ம வந்து கலந்து வச்சுருக்குற இந்த மாவு இருக்கு இல்லையா, இந்த மாவு நீங்கள் வந்து இது மாதிரி சின்ன கரண்டி போட்டுக்கணும். பெரிய கரண்டியில் நிறைய அள்ளி போட்டிங்கன்னா நிறைய வந்து டேமேஜ் ஆகும். அதனால் சின்ன கரண்டியால் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். பொதுவாக மாவு வந்து வழிய வழியே ஊற்றக்கூடாது, குழியில் வந்து வழிய வழியே ஊற்றக்கூடாது. கொஞ்சம் வந்து குழி குறைவாக தான் ஊற்றணும். அப்போ தான் அது உப்பி வரும்போது வேகத்துக்கு இடம் இருக்கும். இப்போ மறுபடியும் மேலே கொஞ்சமாக எண்ணெய் பண்ணலாம். இதுக்கெல்லாம் ஒவ்வொரு பணியாரத்துக்கும் வந்து 1/2 ஸ்பூன் எண்ணெய் போதும். ரொம்ப எண்ணெய் வந்து செலவாகாது. 1/2 ஸ்பூன் எண்ணெய் போதும். ஏன்னா நல்லா இந்து வரத்துக்காக இப்போ இதை வந்து நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். மூடி போட்டு வைக்கலாம். இது 2-3 நிமிஷம் வேகணும். இது வேகிறதுக்குள்ள இதுக்கு வேண்டிய பால் எப்படி தயார் பண்ணுறதுங்கிறது நாம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பால் தயார் பண்ணுறதுக்கு நான் வந்து தேங்காயை துருவி தேங்காயிலேருந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த தேங்காய் பால் அதை வந்து உள்ளே போடுறதுக்காக இந்த தேங்காய் பாலுக்கு வந்து கொஞ்சம் வாசனைக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாகு காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். பாகு வந்து முருகின பாகு அப்படிலாம் கிடையாது, சும்மா தண்ணி ஊற்றி அந்த மண்ணை எடுக்கிறதுக்காக பாகு காய்ச்சி அதை வந்து நான் வடிகட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம அதில் சேர்த்துக்குறோம். இப்போ தேங்காய் பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணால் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஏற்கனவே வந்து நம்முடைய பணியாரத்தில் உப்பு இருக்கிறதுனால இதில் நிறைய சேர்க்கணும்னு தேவையில்லை. யாருக்கு வந்து உப்பு டேஸ்ட்டு பிடிக்குமோ அவங்க வந்து 1 சிட்டிகையில் உப்பு போட்டுக்கோங்க. இல்லை பரவாயில்ல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பணியாரத்திலே வந்து உப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து உப்பு போடணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ பணியாரம் வந்துக்கிட்டு இருக்கு. பணியாரம் வந்து இப்போது வெந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் வெந்ததும் அதை நாம் வந்து திருப்பி போடணும். ஸோ இப்போ பணியாரம் எப்படி வந்துருக்குங்கிறது நம்ம வா அழகாக வந்திருக்கு பாருங்க. இவ்வளோ அழகாக பொறிஞ்சு வந்திருக்கு பாருங்க. நல்ல மாவு பக்குவமான நிலையில் இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் எடுத்துருக்கும் கலர் பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குதுங்க. இதே நம்ம வெள்ளத்தை அதிலேயே போட்டோம், தேங்காயை வெள்ளம்லாம் அதிலே போட்டோம்னா கலர் வந்து ஹெவி கலராக ப்ரௌன் கலராகிடும். நம்ம வந்து வெள்ளம் தேங்காயெல்லாம் தனியாக போடுறதுனால கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கோல்டன், சிவ பாபாவுடைய கலர் கோல்டன் கலர். இந்த கோல்டன் கலருக்கு அழகாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த பொடி பொடியாக வந்துருக்கு இல்லையா, இதுதான் வந்து மாவு பக்குவமானதுடைய அடையாளம். ஸோ இது நல்லா வேகணும். இன்னும் 1 நிமிஷம் இதை வந்து நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கணும். வேக வச்சு எடுத்து பாலில் போட்டுட்டோன்னா தேங்காய் பால் பணியாரம்
ரெடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம வந்து குலோப் ஜாமுன் சாப்பிட்றோம் இல்லையா குலோப் ஜாமுனை வந்து பாகில் போடுறோம் இதை பாகில் போடாமல் இதை வந்து தேங்காய் பாலில் போடும்போது அந்த தேங்காய் பாலோட வாசனை வந்து ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இதில் என்ன வெந்தயம் அரிசி அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் வெல்லம் எல்லாமே உடம்புக்கு நல்லது தான் உளுந்து உளுந்தெல்லாம் வந்து ரொம்ப பெண்களுக்கு இடுப்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அதில் நிறைய எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க வெந்தயம் வந்து நம்முடைய நரம்புகளுக்கு ஜாயின் பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு வெந்தயம் நல்லது இப்போ இது வந்து நமக்கு ஒரு ஹெல்தி ஃபுட்டு கூட ஸோ பாபாவுடைய நினைவில் நம்ம வந்து செய்யும்போது இது ஸ்தூலமான ஆரோக்கியத்தை கொடுக்கறது கூட மனசுக்கும் வந்து அமைதியையும் ஆனந்தத்தையும் நல்ல உணர்வுகளையும் கொடுக்கக்கூடியது தான் சாத்வீக உணவு அதனால் நீங்கள் இந்த சாத்வீக உணவை பாபா நினைவிலே இருந்து செய்யும் அதே உணவு தான் வீட்டில் நம்ம செய்கிறோம் ஆனால் பாபா நினைவோடு செய்யும்போது பாபாவுடைய நியமங்களுக்கு உட்பட்டு செய்யும்போது அது சாத்வீக உணவாக உடலையும் மனதையும் ஆரோக்கியப்படுத்தக்கூடிய உணவாக மாறுகின்றது ஸோ இப்போ இது வந்து வந்துருச்சு இதை நம்ம இப்போது எடுத்துடலாம் ஸோ இதை எடுக்கிறதுக்கு தான் இந்த மரப்பூச்சி காட்டியிருக்காங்க ஏன்னா இது வந்து நான்ஸ்டிக்குங்கிறதுனால இந்த மரப்பூச்சியால் தான் எடுக்கணும் ஸோ இப்போ நம்ம பாருங்கள் அழகாக வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இதை நம்ம வந்து குச்சி ஒரு குச்சி இருக்கும் அந்த இந்த குச்சி அந்த குச்சியால் எடுக்கும்போது இப்படி குத்தி குத்தி எடுத்தோம்னா எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக குத்திட்டு ஒரே மாதிரி அஞ்சு ஆறையும் ஒரே குச்சியில் குத்தி எடுத்துருவோம் ஆனால் இதில் வந்து நான்ஸ்டிக் கடாய்ங்கிறதுனால இப்போ இதுவே குத்தி எடுக்க வருது இதை எடுத்து உடனே சூட்டோட அந்த பாலில் போட்டுடணும் சூட்டோட பாலில் போட்டுட்டோன்னா அது நல்லா பாலை குடிச்சுக்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக அந்த பாருங்க இப்போ நான் இந்த பாலில் போடுறேன் தேங்காய் பாலில் இது நல்லா இப்படி எடுத்து அமுக்கி விடணும் இது நல்லா இப்படி இப்படி நல்லா சூட்டோட அமுக்கி விட்டோன்னா நல்லா சூடான இதை சூட்டோடையும் நீங்கள் சாப்பிடலாம் நல்ல சூட்டாக சூடான தேங்காய் பால் பணியாரம் ஆறின பிறகு சாப்பிடலாம் சூடாகவும் சாப்பிடலாம் இந்த ஒரு பொருளையும் சூடாக சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டு வேறு ஆறின பிறகு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டு வேறு இல்லையா இதை சூடாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த தேங்காய் பால் பணியாரம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இந்த தேங்காய் பால் பணியாரத்தை இந்த தேங்காய் பாலோட கட்டோரியில் பாபாவுக்கு எடுத்து வச்சு பாபாவுக்கு ரொம்ப அழகாக ஒரு சின்ன குழந்தையாக பாபா அனுபவம் பண்ணி இந்த தேங்காய் பால் பணியாரத்தை பாபா கூட்டி விடுங்க நீங்களும் சாப்பிடுங்க உங்களுடைய உறவினர்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய உணர்வுகளையும் மேன்மைப்படுத்தக்கூடிய அந்த ஒரு புனிதமான சேவை இந்த சாத்வீக உணவின் மூலமாக நாம் செய்ய முடியும் அதனால் இந்த தேங்காய் பால் பணியாரம் செய்யுங்க செய்து சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற கமெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து தெரியப்படுத்தலாம் ரொம்ப ஈஸியான பணியாரம் ரொம்ப நல்ல இதை நீங்கள் இட்லி மாவில் கூட செய்யலாம் இட்லி மாவு வைக்கிறீங்க இல்லையா அந்த இட்லி மாவு வந்து இட்லி மாவு பக்கத்தில் இப்போ நீங்கள் வந்து இந்த பணியாரத்தில் கூட மாவு ரொம்ப தண்ணியாக காய்ச்சக்கூடாது இட்லி மாவு மாதிரி தான் அடைச்சி வச்சுக்கணும் இட்லி மாவு மாதிரியே புளிக்கணும் இட்லி மாவுலேயே தான் நீங்கள் செய்யலாம் இப்போ நான் வந்து வெந்தயம் உளுந்து போட்டு அரைக்கிற மாதிரி இட்லி மாவை வந்து கெட்டியாக முதல் நாள் அரைச்ச மாவை மறுநாள் உடனடி மாவாக இருக்கணும் மறுநாளே இட்லி ஊற்றுற மாவு புளிக்காத ரொம்ப புளிக்காமல் இருக்கும் இல்லையா அது மாதிரி பக்குவத்தில் இந்த மாவை இது மாதிரி பணியார சட்டியில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி தேங்காய் பாலில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு இது ஒரு ஏற்ற உணவாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு நல்லா ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகும் ஈஸியாக சாப்பிடுவாங்க இதில் வயசானவங்களுக்கு நல்லாயிருக்கும் நமக்கு நமக்கு டேஸ்டான நல்ல ஒரு ஆரோக்கியமான சத்தான உணவாக இருக்கும் அதனால் இந்த பால் பணியாரத்தை நீங்களும் செய்யுங்க பாபாவுக்கு போக வச்சு எல்லாருக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க ஏன்னா பாபா குழந்தைங்க அப்படின்னாலே நாம் சாப்பிட்றது காட்டிலும் மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறதுல தான் நம்ம வயிறு நிறையும் நான் நிறைய நிறைய அனுபவப்பட்டிருக்கிறேன் ஸோ நம்ம நாங்கள் வந்து முன்னாடி ஆரம்ப காலத்தில் மதுரை ஜூரில் பெரிய பெரிய ப்ரோக்ராம்லாம் பண்ணும்போது அந்த பெரிய பெரிய ப்ரோக்ராமில் 5000 பேருக்கு 2000 பேருக்கு சமையல்னா எங்கள் தீதி வந்து என்ன தான் கொடுத்து உட்கார வைப்பாங்க ஸோ நான் அந்த 4 நாள் 5 நாள் இருந்தாலும் சாப்பிடவே மாட்டேன் ஆனால் எனக்கு வயிறு நினைஞ்ச மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லோரும் சாப்பிட்டு நல்லாயிருக்கு பிரம்மபோஜனம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க இல்லையா அந்த ஆசீர்வாதம் அந்த அவங்களுடைய நல்ல குட் விஷஸ் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சாப்பிடாதது நான் நிறைய சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அந்த அளவுக்கு வந்து அந்த குட் விஷஸ் நாம் கொடுக்கக்கூடிய இந்த உணவு மற்றவங்களுடைய மனசை வந்து திருப்திப்படுத்தும் அதனால் பிரம்மா போஜன் மூலமாக யாரை வேணால் நீங்கள் திருப்திப்படுத்தலாம் அதனால் இந்த உணவு செய்யுங்க எல்லாரையும் திருப்திப்படுத்துங்க நீங்களும் வாழ்க்கையில் திருப்தியாக இருங்க நல்லது அடுத்த ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரம்மாகுமாரி ஞானம் அவர்கள் ஓம் சாந்தி